நைட் போய் என்ன செய்றாங்க தோட்டத்தை எல்லாம் பார்த்தாச்சு. நாளைக்கு அறுவடை, எல்லாம் என்ன செய்றாங்க போய் தூங்குவதற்காக வீட்டுக்கு செல்கிறார்கள். ஃபதாஃபா அலைஹா மிர் ரப்பிக வஹும் நாஇமூன். அந்த ஐவரும் வீட்டிலே உறங்கினார்கள். ஒரே ஒரு வானவரை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினான். அந்த வானவர் அந்த தோட்டத்தை அப்படியே ஒரு முறை சுத்தி விட்டு சென்று விட்டார், எதுவும் செய்யவில்லை. ஃபதாஃப தாயிஃப் தவாஃப் சொல்றமா இல்லையா, தவாஃப் செஞ்சோம். ஃபதாஃப அலைஹா மிர் ரப்பிக் வஹும் நாஇமூன். அந்த ஐவரும் பல்வேறு கனவுகளோடு வீட்டில் உறங்குகிறார்கள். ஒரு வானவரை அல்லாஹ் இறக்கினான், அந்த தோட்டத்தை ஒரு முறை அப்படி சுத்தி விட்டு சென்று விட்டார். நடந்தது என்ன, ஒரே ஒரு முறை சுத்தினார், அந்த தோட்டம் கரிந்து சாம்பலாக மாறிவிட்டது. தோட்டம் கரிந்து விட்டது. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அழகை பாருங்கள். அஞ்சு பேர்ல ஒருத்தர் எந்திரிச்சிட்டான், டக்குன்னு காலையில தஹஜ்ஜத்துக்கே எந்திரிச்சாச்சு. அல்லாஹ் சொல்றான் சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டார்கள். அனிகுது எழுந்துருங்க எழுந்துருங்க, அல்லாஹ் ஹர்சிக்கும் காதிரூன். காலையிலே சீக்கிரமா நம்ம வயலுக்கு போனாதான் அறுவடை செய்ய முடியும். யாரும் உள்ள வரமாட்டாங்க. சூரியன் உதிச்சுட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம அறுவடை செய்கிறோம் என்பதாக. சூரியன் உதிக்கிற முன்னாடியே நாம போய் என்ன செஞ்சிருவோம், அறுவடை செய்து விட்டு ஓடி வந்து விட்டோம் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. விரைவாக எழுந்திருங்கள் என்று அந்த அஞ்சு பேரை எழுப்புறான். ஒருத்தன் அஞ்சு பேரும் எழுந்திருக்கிறார்கள். அந்த ஐந்து நபர்களும் பதுங்கி பதுங்கி நடந்தார்கள், பிறர் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக. யாராச்சும் பார்த்துட்டா வந்துருவாங்கல்ல. வரலாறு என்பது நன்கு சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ நபர்கள் வரலாறு நடத்தலாம், வரலாறு எழுதி வைத்திருக்கலாம். அல்லாஹ் அந்த வரலாற்றை நடத்தக்கூடிய அழகு இருக்கிறதே. சத்தியத்தை கொண்டு நடத்துவான், உண்மையை கொண்டு நடத்துவான். என்ன நடந்ததோ அப்படி எழுத்து மாறாமல் அல்லாஹ் நடத்துவான். ஒரு பூனை பதுங்குவதை போன்று யார் கண்ணையும் பற்றக்கூடாது. ஆபீஸ்ல எழுதி வச்சிருக்கிறாரு, பிச்சைக்காரர்களுக்கு இங்கு அனுமதி இல்லை. மாதல்லாஹ், யாசகம் கேட்பதற்கு இங்கே அனுமதி இல்லை, யாரும் வரக்கூடாது. நெசகோதரர்கள், யாராவது வந்து விட்டால் கொடுக்க வேண்டுமே. எப்ப வாரார்னே தெரியாது. முதலாளி உள்ளதான் உட்கார்ந்திருப்பாரு. அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு, ஒரு அநாதை ஆசிரமத்திற்கு, ஒரு சிறைவாசியனுடைய குடும்பத்திற்கு, ஒரு மனிதன் ஒரு குழந்தை நோயிலே, இதயத்தினுடைய நோயிலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு, ஏதாச்சும் முதலாளி இல்லைன்னு சொல்லிருங்க. முதலாளி இல்லைன்னு சொல்லுங்க. வெளியில உட்கார்ந்திருக்கிறாங்க யாரோ நான்கு நபர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இவரிடத்திலிருந்து வாங்கிய யாரோ நான்கு நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வெளியில வெயிட்டிங் ஹால்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. முதலாளி பின்கதவோடி பதுங்கி பதுங்கி செல்கிறான், பார்த்துட்டா கொடுக்கணுமே. அதைத்தான் அவர்களும் செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் பதுங்கி பதுங்கி சப்தத்தை குறைவாக பேசிக்கொண்டு யார் காதிலும் கேட்டுவிடக் கூடாது, யாரும் நம்மை கண்டுவிடக் கூடாது என்பதாகவும் நினைத்துக் கொண்டு அப்படியே அவர்கள் நடந்தார்கள். அனிகுது அலா ஹர்சிக்கும் இன் குன்தும் சாரிமீன், நீங்கள் விளைய வைத்த கனிகளை பறிப்பதற்காக உங்கள் தோட்டத்திற்கு அதிகாலையிலேயே நாம் சென்று விடலாம் என்பதாக பெருமையா பின் மெதுவா பேசிட்டே உள்ள போறாங்க. அல்லாஹ் யதுகுலன்னஹல் அலை அலையும் அலைக்கும் மிஸ்கின், போகும்பொழுதே சொல்லிட்டு போறான். ஒருத்த மட்டும் தானே, ஒருத்த மட்டும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், டே வாப்பாவை பின்பற்றுங்கன்னு சொல்றாருல்ல. அதனால அந்த நாலு பேரும் சொல்றான், அந்த ஒருத்தன் அல்லா யதுஹுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், ஒருத்தனை இன்னைக்கு நம்ம உள்ள விட்டுற கூடாது. டேய் நீ மட்டும்தான் கொஞ்சம் உள்ளத்துல பலகீனமா இருக்க, இங்க பாரு இன்னைக்கு ஒரு நாள் நீ எங்க கூட சேர்ந்துரு. அல்லா யதுஹுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், நம்ம தோட்டத்தை போன உடனே பூட்டிடணும். எவன் தெரிஞ்சு உள்ள வந்தா கூட எவனையும் உள்ள விட்டுற கூடாது, பூட்டி விடுங்கள் தோட்டத்தை.
மெதுவா பேசிட்டே போறாங்க. ஃபலம்மா ரஹா காலு இன்னா லபால் அப்படியே போனா அஞ்சு பேர் நடக்கிறாங்க தோட்டத்துக்கு. போய் பார்க்குறாங்க தோட்டத்தை காண. அதில் ஒருத்தர் சொல்கிறான், பேச்சு வாக்கில் அல்லாஹ் அப்படியே சொல்கிறான் பாருங்கள், அல்லாஹ் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வரலாற்றை அல்லாஹ் பக்கத்தில் அமர்ந்து அப்படி பார்த்து எழுதியதை போன்று அல்லாஹ் எழுதிக்கிறான். அந்த அஞ்சு பேரில் ஒருத்தன் சொல்கிறான், பேசிட்டே வந்ததுனால தோட்டத்தினுடைய வழியை மறந்துட்டோம், வேற இடத்துல நிற்கிறோங்கிறான். மறக்கவில்லை, ஏழைகளை மறந்தோம், அல்லாஹ் தோட்டத்தை எடுத்து விட்டார். சரியான பாதையில தான் வந்திருக்கிறோம். இதுதான் நம்ம தோட்டம், இங்கதான் பயிரிட்டோம், இங்குதான் நேற்று பழங்கள் பழுத்து வடிந்தது, இங்குதான் நேற்று பழங்கள் செழிப்பாய் தொங்கிக் கொண்டிருந்தது. பல் நஹ்னு மஹ்ரூமூன், ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்று நாம் சத்தியம் செய்தோமே, அங்குதான் பிழை ஏற்பட்டது. நடத்தையில் பிழை இல்லை, நம் சிந்தனையில் பிழை ஏற்பட்டது. قال اوسطهم الم اقول لكم لولا تسبحون அந்த நல்லவன் சொல்கிறான், பாவிகளா உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தேனே, அல்லாஹுவை நினையுங்கள், அல்லாஹுவை மறக்காதீர்கள், தோட்டத்தை கொடுத்தவன் அல்லாஹ், தோட்டத்தில் செழிப்பை ஏற்படுத்தியவன் அல்லாஹ், அந்த அல்லாஹுவை மறக்காதீர்கள் என்று நான் சொன்னேனே, அல்லாஹுவை மறந்தீர்கள், அல்லாஹ் நம்மை மறந்து விட்டான். قالوا سبحان ربنا انا كنا ظالمين இப்போ என்ன நடக்கும், போயிட்டு தோட்டம் போயிட்டு எல்லாம் கரிஞ்சி சாம்பலா இருக்கு. ஐவரும் அந்த இடத்தில் நின்று அழுது கொண்டே ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹுவே எங்களை நீ கண்ணியப்படுத்தினாய், நாங்கள் உனக்கு அநியாயம் செய்தோம், எங்களை நீ தண்டித்து விட்டாய். فاقبل بعضهم على بعض يتلاومون இந்த அஞ்சு பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறான், டே உன் பேச்ச நான் கேட்டனே, உன் பேச்ச நான் கேட்டனே, நீ ஆட்சி நீ திருத்தி இருக்க கூடாதா, இதுதானே யதார்த்த மனித சன்மை. அப்படித்தான் சீரழிந்ததற்கு பிறகு நல்லவனை நோக்கி திட்டுவார்கள், நான் உன் பேச்சை கேட்டுக்கணுமே, மாத்தி மாத்தி தங்களை திட்டிக் கொண்டார்கள். வரம்பு மீறியவர்கள் நாங்கள் தான் யா அல்லாஹ், காலம் காலமாக இந்த தோட்டத்தை எங்களுக்கு நீ செழிப்பாக தந்தாய், உன்னை நாங்கள் மறந்தோம், ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்தோம், இந்த தோட்டத்தை நீ எடுத்துக்கொண்டாய், அசா ரப்புனா அய்யுபுதிலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன், அல்லாஹுவே நாங்கள் மனப்பூர்வமாக திருந்தினா மீண்டும் எங்களை நீ கண்ணியப்படுத்துவாய், நாங்கள் திருந்துகிறோம் யா அல்லாஹ், போதும், இந்த தண்டனையை நாங்கள் அனுபவித்து விட்டோம் அல்லாஹ்வே, நாங்கள் இதற்கு பிறகு திருந்திக் கொள்கிறோம், எங்கள் தகப்பனின் பாதையிலேயே எங்கள் பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம் என்று அந்த மனிதர்கள் அழுது கொண்டே தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்கல் அதாப், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கும், அறிந்து கொள்ளுங்கள், உலகத்தை மறந்து ஏழைகளை மறந்து தான் என்ற அந்த சிந்தனையோடு நம்மை யார் கேட்க முடியும், நாம் சம்பாதித்தோம், நான் ஏன் கொடுக்க வேண்டும், நான் பயிரிட்டேன், நான் ஏன் தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக நீங்கள் சிந்தித்தால் இவ்வாறுதான் உங்களை நாம் தண்டிப்போம் என்பதாக அல்லாஹ் அந்த வரலாற்றை முடிக்கிறான். 68வது அத்தியாயம் 17வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை அல்லாஹ் இந்த வரலாற்றை பேசுகிறான். இது ஒரு தோட்டக்காரர்கள்,